राजेंद्रा काफी சாப்பிடுறியா? வேண்டாக்கா. ஏண்டா? சாப்பிடு. ஆனந்தி? என்னமா? மாமா காபி போட்டு குடிமா. நானே போறேன். ஏய், அத என்ன போட சொல்றங்களா அப்புறம் என்ன? நீ போடா. யாரோ ஒருத்தர் போடுங்கடி. சும்மா சண்டை போட்டுக்கிட்டே. வாங்க மாமா. அம்மாங்க. உள்ள இருக்கங்க. என்னக்கா ரொம்ப சந்தோஷமா இருப்பேட்டிருக்கு. சந்தோஷம் தான்டா. என்னது? அத்தை. வாங்க மாப்ளே உட்காருங்க. நான் உட்கார்றதுக்காக இங்க வரல. உட்காருங்க மாப்ளே காபி கொண்டு வரேன். வேண்டாம். நான் இங்க உட்கார்ந்து திங்கவோ உறவு கொண்டாடவோ வரல. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா ஆபீஸ்க்கு வந்து குடும்ப நியாயம் பேசி பொண்ண அடிச்சிட்டு போன்னு சொல்வீங்க? என்ன மாப்ளே இப்படி பேசுறீங்க? இதென்ன புது டெக்னிக்கா? ஆபீஸ்க்கு வந்து பேசினா நான் அசிங்கத்து பயந்துட்டு தலையாட்டிடுவேன் நினைச்சீங்களா? இல்ல என்ன இழுச்சு வாய் நினைச்சீங்களா? ஆ? அந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே இல்ல மாப்ளே. வேற என்ன நினைச்சீங்க? ஏன் ஆபீஸ் படி ஏறி வரணும்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும் உங்களுக்கு? மாப்ளே, அபிய உங்க வீட்டு கூட்டிட்டு போணுங்கற ஒரே எண்ணத்துல தான் நான் உங்க ஆபீஸ்க்கு வந்தேன். உங்க பொண்ண நான் கூட்டி போணுமா? அது எப்படிங்க முடியும்? கண்டவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடலா சுத்திட்டு இருக்கா. உங்க பொண்ணு ரொம்ப பிஸி. அவளோ வச்சு எப்படி குடும்பம் நடத்துறது? மாமா தயவு செஞ்சு அக்காவை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னடா உங்க அக்கா செய்யறதானே சொல்றேன். சிலுபிக்கிட்டு வர அன்னைக்கு எங்கிட்ட வாங்கினத மறந்துட்டியா? அன்னைக்கு உங்க வீட்ல முறுக்கிட்டு அடிச்சீங்க, அதுக்காக எந்த தடவை அடிப்பீங்களா? இதெல்லாம் இங்க வேணாம். இவனுக்கு என்ன எந்த நாதியிலே நினைச்சீங்களா? நினைச்சப்பல அடிக்கிறதுக்கு. ஏய் நீ யார் இதுல குறுக்க பேச? அவரே எங்க மாமா, அந்த உரிமையில தான் பேசுறாரு. யாரு இவ? பட்டிக்காட்டு ராஸ்கல். இவன் பேச்சை கேட்டு தான பணத்தை கொடுத்துட்டு வந்து ஏமாந்து நிக்கிறேன். டேய் இந்த வீட்டு மாப்பிளனா? எனக்கு மரியாதை கொடுக்காம இவன தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுற? என்ன பேசுறீங்க நீங்க? அபியகாவை நீங்க கல்யாணம் பண்ணதுனால நீங்க எங்களுக்கு மாமா. ஆனா நாங்க பிறந்ததுல இருந்தே அவர் எங்களுக்கு மாமா. உங்க பிரச்சனை ஏதோ அத மட்டும் பேசுங்க. எதுக்கு தேவையில்லாம அவரை வம்புக்கு இழுக்கறீங்க? ஓஹோ எல்லாரும் கூட்டணி சேர்ந்து பேசுறீங்களா? இத பாருங்க, எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது. வீட்டுக்கு வந்த உங்க கிட்ட எங்க அம்மா மரியாதை பேசி உட்கார சொன்னாங்க. நீங்க தானே தேவையில்லாம பேசி பிரச்சனை கிழுக்கறீங்க. பாத்தீங்களா நீங்க பெத்து வச்சிருக்கீங்களா? எந்த லட்சணத்துல பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? ஆளாளுக்கு மேல பாயறாங்க, யாருக்கும் மரியாதை இல்ல. உங்க மேல எல்லாருக்கும் மரியாதை இருக்கு, ஆனா அதுல ஒண்ண கூட காப்பாத்திக்கணும்ங்கற எண்ணம் உங்களுக்கு இல்ல. ஓஹோ இப்படி பேசி அசிங்கப்படுத்துங்க. நான் இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சது தப்பு, இந்த வீட்ல பொண்ணு எடுத்தது அதோட பெரிய தப்பு. இப்போ சொல்றேன், நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனியும் உங்க பொண்ண கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழ்வேன்னு நினைக்காதீங்க, அது நடக்க போறது இல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், நான் இன்னொரு பொண்ண பாப்பேன், அவ கழுத்துல தாலி கட்டுவேன், மறுபடியும் கல்யாணம் செஞ்சுப்பேன். மாப்ளே என்னது ரெண்டாவது கல்யாணமா? எஸ் ஐ வில். செஞ்சிருவீங்களா இல்ல உங்களால முடியுமா? ரெண்டாவது கல்யாணமா? ரெண்டாவது கல்யாணம் பண்ணுங்களேன் பாப்போம். ஏதோ எங்க குடும்பம் இழிச்சவாய் குடும்பம் ஏமாந்து போச்சு, அதனால ஊர்ல இருக்க எல்லா குடும்பமும் இழிச்சவாய் குடும்பமா? இதெல்லாம் மீறி எந்த பைத்தியக்காரத்தனமும் உங்களால பண்ண முடியாது. அவளை சாதாரணமா நாங்க விட்டுற மாட்டோம். ஓஹோ சவால் விடுறியா? என்ன திமிர் உனக்கு? ஆமா சுத்தமான திமிர். உங்கள மாதிரி கொழுப்பர் தாமலிக்கு பதில் சொல்ற நியாயமான திமிர். நடத்தி காட்டுறா இல்லையா பாரு. மாப்ளே மாப்ளே என்னங்கடி இது? வீட்டுக்கு வந்த மனுஷனை ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசி பிரச்சனையை பெருசாக்கி விட்டுங்களே. இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. என்னமா நீ நீ ஃபீல் பண்ற அளவுக்கு நாங்க என்ன தப்பா பேசினோம்? எல்லாம் கரெக்டா தான் பேசணும். உங்களுக்கு என்னடி, நீங்க பேசிடுவீங்க. வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போறது யாரு? உங்க அக்கா தானே. ஓகே நான் சொல்றேன் சார். வணக்கம். வணக்கம். என்ன தெரியுதா? அபியோட ஹவுஸ் ஓனர். ஆ நல்லா தெரியுமே. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. சார்தா நாலு ஜூஸ் கொண்டா. உட்காருங்க சார். உட்காருமா? அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருந்தேன். நீங்க வந்திருக்கீங்க. ஆமா என்ன விஷயம்? இப்பதான் உங்க அண்ணன் சம்சாரத்தை பார்த்து பேசிட்டு வர்றோம். அண்ணிட்டயா? என்ன விசேஷம்? இவங்கெல்லாம் யாரும் சொல்லவே இல்லையே.
இவர்தான் சிங்கப்பூர் சாமிநாதன் பேரு. பெரிய பிசினஸ்மேன், நகை கடை மளிகை கடை ஜவுளி கடைன்னு பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. பரம்பரை பணக்காரருங்க. அவங்க சம்சாரம் இவர் பையன். ஐயா தான் அந்த அம்மாவுடைய குழந்தனாரு. இங்க பெரிய கையி, ஏகப்பட்ட பிசினஸ் வச்சிருக்காரு. அப்படிங்களா? ஒரு மினரல் வாட்டர் யூனிட் இருக்கு, சிட்டில மேக்ஸிமம் சப்ளை நாகதான். அது தவிர ஒரு அக்வாரியம் இருக்கு, பெரிய பெரிய கம்பெனிஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் கலர் ஃபிஷஸ் நாகதான் சப்ளை பண்றோம். வெரி குட். அதை தவிர அம்பத்தூர்ல ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் ஒன்று போட்டிருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு. பல தொழில்காரராக இருக்கீங்க. ஆமாம் சார், இப்போ இருக்கிற காம்படிஷனில் ஒரே தொழிலை மட்டும் நம்பிக்கிட்டு சேஃபாக உட்கார முடியலையே, அதான் தினமும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்கு. இது என் ஒய்ஃப் சாரதா. நமஸ்காரங்கம்மா. தேங்க்ஸ். வணக்கம்மா. வணக்கங்க. அப்புறம் நம்ம வந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். என்ன விஷயம்? எல்லாம் சுபகாரியம் தான். சுபகாரியமா? ஆமாங்க, சாரோட பையன் நம்ம பொண்ணு தற்செயலா பாத்துருக்காரு. பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சான், அதான் கர்ப்பத்தம்மளை பார்த்து பொண்ணு கேட்டோம். அவங்க நீங்க தான் அந்த குடும்பத்துக்கு முக்கியமானவர், உங்களை கேட்காம எந்த முடிவும் பண்ண முடியாதுன்னு உங்களை பார்க்க சொன்னாங்க, அதான் வந்திருக்கிறோம். அண்ணி வீட்டுக்கா போனீங்க? ஆமா, பையன் பார்த்தது எந்த பொண்ண? நம்ம ஆனந்தி இல்ல, அதத்தாங்க. வந்த இடத்துல ஆனந்தியை பார்த்துட்டு பிடிச்சி போய் அப்பாட்ட சொல்லியிருக்கிறாரு. இவங்க நம்ம குடும்ப நண்பர் மூலியமா எனக்கு அறிமுகமானாங்க. உங்க அண்ணி குடும்பமும் நமக்கு ரொம்ப வேண்டிய குடும்பம், நல்ல குடும்பம். அதான் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம்னு நானே இறங்கிட்டேன். ஐயா, நான் பொது ஆள், நீங்களும் வேணும் இவங்களும் வேணும். இவங்களுக்கு சிங்கப்பூர்ல ஏகப்பட்ட சொத்து, பரம்பரை பரம்பரையா நகை ஆவாரம். நீங்க தாராளமா பொண்ணை கொடுக்கலாம், அவ ராணி மாதிரி இருப்பா. என்னங்க யோசனை பண்றீங்க? இத பாருங்க, வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனந்தி என் அண்ணன் பொண்ணுன்னு நினைக்க வேண்டாம், மூணு பொண்ணுங்களுமே என் பொண்ணுங்க மாதிரி தான். அவங்க கல்யாணத்தை முன்னிருந்து நடத்த வேண்டியது என் கடமை இல்லை. ரொம்ப நல்லதுங்க. அதனால பையனுடைய ஜாதகத்தை முதல்ல அண்ணிட்ட கொண்டே கொடுங்க, அவங்க பொருத்தம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா ஒரு நல்ல நாளாக பார்த்து பொண்ணு பார்க்க வந்துருங்க. மற்ற விஷயத்தை அங்கேயே வச்சு பேசிக்குவோம். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது சரியான பேச்சுங்க. இது என் பையன், பேர் சதீஷ். உன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். வணக்கம் தம்பி. அது என் பொண்ணு சுமதி, அவளும் காலேஜில் தான் படிக்கிறா. வணக்கம். அப்புறம் பையன் ஜாதகத்தை கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்குறோம், பொருத்தம் பார்க்கட்டும், மற்ற விஷயத்த அடுத்த வாரம் பேசிக்குவோம். சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் வரோங்க. வாங்க வாங்க. நல்ல சம்பந்தங்க, விட்டுறாதீங்க. ஜாதகம் பொருத்தமா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனந்தி நல்ல இடத்துல வாழ்த்தப்படுறது அந்த குடும்பத்துக்கு நல்லது தானே? வர்றங்க. வாங்க. எங்க உங்க அபிப்பிராயம் எப்படி, நல்ல இடம் நினைக்கிறீங்களா? நல்ல வசதியான இடம் சாரதா. இந்த இடம் மட்டும் அமைஞ்சா அண்ணி வீட்டு கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். ஒரே நோக்கமா நாமளே இதை பேசி முடிச்சிட வேண்டியதான். இத கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அண்ணி ஜாதகம் பார்க்க போறப்ப கூட நீங்க போயிட்டு வா. சரிங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். மிஸ்டர் பாஸ்கர் சார், நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இது ஆஃபீஸ், உங்கள் வீட்டு டைனிங் டேபிளோ பெட்ரூமோ இல்லை. அது என்னது, எப்போவுமே டல்லாக இருக்கீங்க, படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நத்திங் சார், லேசாக தலைவலி அவ்வளோதான். தலைவலி, உடம்பு சரியில்லைன்னா தயவுசெய்து வீட்டில் இருங்க, லீவு போட்டு வீட்டில் இருங்க, இங்கே வந்து என் மூட் அவுட் பண்ண வேணாம். புரியுதா? சாரி சார். ஓகே,
ஸ்ரீ ஜெயம் பில்டர்ஸ் னு புதுசா ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்க தெரியுமா? அவங்களும் இனிமே நம்ம கிளையன்ட்ஸ் தான். தெரியுமா அத பத்தி? தெரியும் சார். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்களா? பார்த்தே சார். ஒரு சின்ன சஜஷன். என்ன? அந்த கம்பெனிக்கு பெருசா growth இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியோட பாஸ் ஒரு ஹார்ட் பேஷண்ட். பெரிய பெரிய கிளையன்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கும்போது இந்த சின்ன கிளையன்ட் நமக்கு தேவையா? இடியட் மாதிரி பேசாதீங்க. நம்ம கம்பெனியோட வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம கிளையண்டோட கணக்கு வழக்க பாக்குறது, முடிஞ்சா சில சஜஷன் சொல்றது, பேட்டர்ன் ரெடி பண்ணி கொடுக்கிறது, இவ்வளவுதான். நீங்க சொல்ற லாஜிக் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு அட்வகேட் கிட்ட போய் தோக்குற கேஸ் எல்லாம் எடுத்துக்காதையான்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கம்பெனியோட கான்செப்டே என்னன்னு தெரியாம தான் இவ்வளவு நாளா வேலை செஞ்சு நீங்க சம்பளம் வாங்குனீங்களா? ஆமா, அந்த கம்பெனியோட பாஸுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். வெரி குட். எனக்கு கூட தான் ஃபைல்ஸ் கம்ப்ளைன்ட். இத வந்து இந்த கம்பெனியோட பெரிய ப்ராப்ளமா நீ வெளியில போய் சொல்லிட்டு இருப்பியா? அதுக்கு இல்ல சார். நான் இத பார், நீ முதல்ல உன் வேலையை ஒழுங்கா பாரு. எனக்கு சஜஷன் சொல்றது, அட்வைஸ் பண்றது இதெல்லாம் விட்டுட்டு உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். புரியுதா? சாரி சார். இத பார், இன்னும் ரெண்டு நாள் உனக்கு டைம். அந்த ஸ்ரீஜெயம் கம்பெனியோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு ரிப்போர்ட் என் டேபிளுக்கு வரணும். இந்த வேலையில நீ ஏதாவது மிஸ்டேக் பண்ணன்னு வச்சுக்க, இந்த கம்பெனியை விட்டு உன்ன தூக்குறதுக்கு நான் யோசிப்பேன். புரியுதா? ஏம்பா பாஸ்கர், ஸ்ரீ ஜெயம் பில்டர்ஸ்ங்கிறது உன் ஒய்ஃப் வேலை பார்க்குற கம்பெனி தானே? ஆமாம். ஏம்பா, உனக்கு உன் ஒய்ஃப் தான் பிரச்சனைன்னா உன் ஒய்ஃப் வேலை பார்க்குற கம்பெனியுமா பிரச்சனை? அவனுக்கு இருக்கிற ஃபைல்ஸ் எரிச்சலை ஓ மேலே காட்டி இந்த ஏகரை ஏறிட்டு போகிறான். பாஸ்கர், ஃபைல்ஸுக்கும் ஃபைல்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது உனக்கு தெரியுமா? ஃபைல்ஸுங்கிறது உட்காந்து பார்க்கறது, ஃபைல்ஸுங்கிறது பார்த்து உட்கார்றது. அவன் எப்படி உட்காந்துட்டு போகிறான் விடு. ஆறுமுகம், தேவையில்லாமல் ஏன் பேசுகிற? போடா. அம்மா பண்றீங்க, ஒரே டிஸ்டர்பன்ஸ். அரிசி புடிச்சிட்டு இருக்கறேன். இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை படிச்சு என்ன பண்ண போற? இந்த அரிசி புடிக்கிறது எப்படி தெரியுமா? இப்படி ரெண்டு சிலிப்பு சிலிப்பு அப்படி அப்படினா போடு. சும்மா கொர்னா ஊரா முன்னாடி வந்துரும். அப்படியே எடுத்து போற வேண்டியதுதான். இப்ப டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. இதெல்லாம் பண்றதுக்கு மெஷின் கூட வந்தாச்சு. இன்னும் அதே பழைய காலத்து ஸ்டைல்ல இருக்காதீங்க. ஏய், நான் உன படிக்க தான சொன்னேன். எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ போய் உன் வேலை ஏதாவது இருந்தா பாரு, வாயில அடிச்சிருவேன். குடு, என்ன படிக்கிறேன்னு பாப்போம். ஏய், உனக்கு இதெல்லாம் புரியாது. யாரு? எனக்கு புரியாதா? நீ படிச்ச மேதாவி. ஆனது அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு படிச்சு சொல்லு. நீங்க சும்மா இருங்க மாமா. நாலு விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னா எல்லாருமே இப்படிதான். என்ன கண்டாலே போறாங்க. வாங்க சித்தி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. அம்மா எங்க? அம்மா, சித்தி வந்திருக்காங்க. ஏக்கா வா சார்தா. அக்கா, ஒரு நல்ல விஷயம். என்ன? நீங்க அம்ச்சிங்களே சிங்கப்பூர் மாப்பிள்ள, அவங்க சம்பந்தம் பேச வந்தாங்க. உங்க மச்சினருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, பேசி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. கூடிய சீக்கிரத்துல நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடணும். என்ன சாரதா, இப்படி விறுவிறுன்னு எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? ஏங்கா பண்ண முடியாது? என்ன சொல்றீங்க? உனக்கு தெரியாதது இல்ல, கையில ஒரு பைசா கிடையாது. இந்த மாதிரி நிலைமையில அவ்வளவு பெரிய இடத்துல சம்பந்தம் நமக்கு தேவையா? ஆசைப்பட்டா மட்டும் போதுமா சாரதா? நம்ம நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாம்? என்னக்கா சொல்றீங்க? இருந்திருந்து என் புருஷனுக்கு இப்பதான் உங்க குடும்பத்துக்கு நல்ல காரியம் பண்ணணும்னு மனசு வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு நடக்கிற நல்ல காரியத்தை நாமளே கெடுத்துடலாமாக்கா? கடவுளை கும்பிட்டு நாம ஆரம்பிப்போம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சித்தி, நடக்குமா நடக்காதன்றது முக்கியம் இல்ல, இது தேவையானதா நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்ற? எனக்கு கல்யாணம் வேண்டாம் சித்தி. பைத்திய மாதிரி பேசாத. இல்ல சித்தி, அபியக்காவுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆர்த்தி வேற படிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு இப்ப கல்யாணம் தேவையான்னு நினைக்கிறேன். இத பாரு ஆனந்தி, இந்த மாதிரி சம்பந்தம் அபூர்வமா தான் அமையும். அதுவும் சித்தப்பா மாதிரி ஒரு ஆளு இந்த விஷயத்துல இவ்வளவு அக்கறை காட்டுறது எனக்கே ஆச்சரியமா இருக்குமா. அதுக்காக இத பாரு ஆனந்தி, அபிதான் அங்க எங்கேயும் புரட்டி அவளே பணம் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா உன் விஷயத்துல இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியல. இது மாதிரி சமயத்துல இப்படி ஒரு நல்ல இடம் வந்திருக்கு, இதை நாம மிஸ் பண்ண கூடாது.
பணம் விஷயத்துல அவங்க கராரா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. உன் சித்தப்பாரு இதுக்கு உதவி பண்ணுவாரு நான் நினைக்கிறேன். இத பாருமா, இதுக்கு நீ ஒத்துக்க. உங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். சித்தி சொல்ற பாயிண்ட்லாம் கரெக்ட்னு தோணுது. அது மட்டும் இல்ல ஆனந்தி, உன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஆர்த்தி மட்டும்தான், அவளுக்கு நீ அபியும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சிட மாட்டீங்களா? இதுக்கு நீ சம்மதிக்கிறது தான் நல்லதுன்னு படுது. சரிம்மா. ஏ ஆனந்தி, கை கொடு. கங்கராச்சுலேஷன் சித்தி. சரி சித்தி, எனக்கு ஒரு டவுட். சித்தப்பா ஏன் இந்த கல்யாணத்துல இவ்வளவு ஆர்வமா இருக்காரு? எங்க மேல திடீர்னு அக்கறை காட்டுறாரு. ஆமா சித்தி, எனக்கும் அதே டவுட் தான். ஏற்கனவே அந்த நல்ல பிரச்சனைனால என் மேல கோபமா இருந்தாரு. அப்புறம் எப்படி வந்தவங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க சித்தப்பாருக்கு பணக்காரங்களை கண்டா ரொம்ப பிடிக்கும். இதுல சிங்கப்பூர் சம்பந்தம் வேற. அவங்க சம்பந்தம் கிடைக்கிறதே பெரிய ஸ்டேட்டஸ் நினைக்கிறாரோ என்னவோ. இந்த கௌரவத்துக்காக தான் அவர் அலையறாருன்னு நான் நினைக்கிறேன். என்னவோ நினைச்சிட்டு போட்டோமா. நமக்கு நல்ல காரியம் நடந்தா ரொம்ப சந்தோஷம்தான். என்ன சொல்றீங்கக்கா? இரு காபி கொண்டு வரேன். நானும் வரேன்க்கா. நானும் வரேன், நானும் வரேன். படி. ஏய் இரு, நானும் வரேன். இங்க வரா. இது வேற ஒண்ணு. கோயில் மணி மாதிரி எம்படி சத்தம் அடிக்குது பாரு. சீ. ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். யார் பேசுறது? இங்க வாருங்க தம்பி. நீங்க படிச்சவரு, நான் படிக்காதவன். கிராமத்தான். நான் ஒண்ணு சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இனிமேலும் ஆனந்திக்கு இப்படி கண்ட கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி பேசுறது சரியில்லை. என்ன திடீர்னு இப்படி முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்றீங்க? ஆடா, அது இல்லைப்பா. ஏதோ வேலை பார்த்தமா பழகணுமா சரி. ஏன்னா இனி அது வேற இடத்துல வாழ போற பொண்ணு இல்லையா? வேற இடம்னா? இல்லை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏதோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்றீங்க, எனக்கு குழப்பமா இருக்கு. ஆடா, என்னப்பா நீ நீ எதுக்கு குழம்புற? ஆனந்திக்கு சிங்கப்பூர் மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சு எல்லாமே முடிவாயிடுச்சு. அதான் சொல்றேன்.